பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷாரையின் தொலைந்து போன சாவிகளை பிரதமர் மோடியே அறிவாற்றலை பயன்படுத்தி கண்டுபிடித்து தரட்டும். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு நெருக்கமானவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுமான வி கே பாண்டியன் பதிலடி. ஒடிசாவை ஆள்வது தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தனா என வி கே பாண்டியனை குறிப்பிட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆவேச கேள்வி. ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைத்தால் ஒடிசா மண்ணின் மைந்தரை முதலமைச்சராக்குவோம் என வாக்குறுதி. ஒடிசா ஆலய பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாட்டின் மீது பிரதமர் மோடிக்கு இருக்கும் காழ்ப்பின் வெளிப்பாடுதான் அவரது இரட்டை வேடம் என கடும் தாக்கு. ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி பேசியதன் பின்னணியை முதலமைச்சர் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வீடியோ வெளியிட்டு பதிலடி. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு பேச வேண்டும். பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்களின் மீது அளவறிய அன்பு மதிப்பு மரியாதை இருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆக்க முடியுமா? தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் கணிப்பு. திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட். 7 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கோடை மழை. அளவே இல்லாமல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கனமழையால் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு பாயும் காட்டாற்று வெள்ளம். மலை கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தொடர் மழையால் கவியருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து சற்று குறைந்தால் மட்டுமே மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என தகவல். கோவையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக நிரம்பி வழிந்த அரசு உதவி பெறும் பள்ளி மைதானம். மறுகால் பாய்வது போல நுழைவு வாயிலில் இருந்து தண்ணீர் சீறிப்பாயும் வீடியோ காட்சி. பழனியில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் பாய்ந்தோடிய தண்ணீர். கோவில் மருத்துவமனைக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் சிரமம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பெய்த கனமழையால் தமிழக கர்நாடக எல்லையில் போக்குவரத்து பாதிப்பு. 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு வரிசை கட்டி நின்ற வாகனங்கள்.
ஓசூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் சிக்கிய ஆட்டோ உள்ளூர் இளைஞர்கள் உதவியுடன் மீட்ட ஓட்டுநர். கேரள அரசு சிலந்தையாறு பகுதியில் தடுப்பணை கட்டுவது குறித்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் பிரச்சினை எழுப்பிய தமிழக அரசு. ஆணையம் உடனடியாக தலையிட்டு அனைத்து ஆவணங்களையும் கேரள அரசிடமிருந்து பெற வேண்டும் என வலியுறுத்தல். ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் 15 தேதி வரை நடைபெறுகிறது மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 2 கட்டம். முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது ஆகஸ்ட் 15 முதல் அக்டோபர் 15 தீர்வு காணப்பட இலக்கு நிர்ணயம். தேர்தலின் போது ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் சம்மனை ரத்து செய்ய கோரி வழக்கு. தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழ்நாட்டில் புதிதாக 2 கொரோனா வைரஸ் தொற்று உறுதி. மாநிலம் முழுவதும் கொரோனா சிகிச்சையில் 14 உள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் மொத்த திட்ட செலவு 1978 இருந்து 2022 அதிகரிப்பு. எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை மண்ணடியில் உரிய ஆவணங்களின்றி 2 வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 94 லட்சம் ரூபாய் பறிமுதல். போலீசார் வாகன சோதனையின் போது சிக்கிய ஹவாலா பணம். சென்னை முகப்பேரில் கவின்ஸ் குளிர்பானம் அருந்திய அக்கா தம்பி திடீர் வாந்தி மயக்கம். குளிர்பானத்தின் உள்ளே இறந்த பள்ளியின் பாகங்கள் கிடைந்ததாக அதிர்ச்சி தகவல். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே ஒரே நாளில் 3 வங்கி ஏடிஎம்களில் பணம் கொள்ளையடிக்க முயற்சி. கொள்ளையன் கையில் சூலாயுதத்தை வைத்துக் கொண்டு முயன்றும் பணம் இல்லாமல் வெறும் கையுடன் திரும்பிய சிசிடிவி காட்சி. நாற்பத்தி 7 ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடக்கம். அண்ணா பூங்காவளாக முழுவதும் கண்கவர் வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம். திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் மீன் சமைத்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்க தடை. மீன் சமைப்பது அசைவம் சாப்பிடுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது என கோவில் இணை ஆணையர் அறிவிப்பு. இந்தியா கூட்டணி கட்சிகள் பெண்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. வாக்கு வங்கி குறித்தே காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் அதிகம் கவலைப்படுவதாக கடும் தாக்கு. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியலமைப்பு சட்டம் 370 பிரிவை ரத்து செய்த முடிவை மறுசீராய்வு செய்ய கோரிய மனுக்கள் தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு. ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 150 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கு. ஹங்கேரி தலைநகர் பூடபெஸ்டில் உள்ள ஐபி முகவரி மூலம் மிரட்டல்கள் வந்ததாக காவல்துறை தகவல். ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக தகுதி பெற்றது கொல்கத்தா. 1வது தகுதிச் சுற்றில் ஹைதராபாத் அணியை 8 வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். நடப்பு ஐபிஎல் தொடரில் 287 ரன்கள் குவித்து சாதித்த ஹைதராபாத் அணி
159 ரன்களுக்குள் கொல்கத்தா அணியிடம் சரணடைந்தது எப்படி? அதிரடி நாயகன் டிராவிஸ் ஹெட் உட்பட 4 வீரர்கள் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சி. கொல்கத்தா அணிக்கு எதிரான ஐபிஎல் முதலாவது தகுதிச் சுற்றில் எதிர்பாராத விதமாக ரன் அவுட். படியில் அமர்ந்து அழுத ராகுல் திரிபாதியின் வீடியோ புகைப்படங்கள் வைரல். ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதிச் சுற்றில் ஹைதராபாத் அணியுடன் மோதப்போவது யார்? இன்று நடைபெறும் எலிமினேட்டர் ஆட்டத்தில் பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. தம்முடைய பெயரில் புதிய கட்சி ஆரம்பிப்பதாக நடிகர் கூல் சுரேஷ் அறிவிப்பு. சிஎஸ்கே கட்சியுடன் விஜய் இணைந்தால் டிவிகேக்கு பிளஸ் எனவும் உறுதி. கண்டிப்பாக சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி, கூல் சுரேஷ் கட்சி வருவது உறுதி. விஜய் சார் விருப்பப்பட்டால் இந்த கூல் சுரேஷ் கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும். அப்படி பணியாற்றினாக்க விஜய் சாருக்கு பிளஸ்ஸாக இருக்கும். அது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கொட்டும் மழையிலும் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருத்தளிநாதர் கோவில் தேரோட்டம். சாலையில் வெள்ளம் போல் தண்ணீர் ஓடினாலும் சிரமப்பட்டு தேரை இழுத்து பக்தர்கள் வழிபாடு. நாகை மாவட்டம் கருங்கண்ணி புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். வானவேடிக்கையுடன் நடைபெற்ற கொடியேற்றத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. உளுந்தூர்பேட்டை அருகே புனித ஜெபமாலை அன்னை ஆலய தேர்பவனி விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா.